రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభా నాథయామున మధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మవ్యామోహతత్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతోచ్చదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయోచయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃపులపతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంగ్రీఫలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార పురశేఖర యోగి వాహాన్ భక్తాన్ హృదేణు పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్తమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెండ్రుం ఎన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణలెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கேட்டி ராமானுகமுடிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த முதல் முதல் தாய் கடகோ பொன் மொய்பாய் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடீந்து தத்வேரித శ్రీమశ్రీ గురుకేశక్లిప్త సహజిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశృతద్వయాశిర సూర్యుక్తారక్రమాత్ వ్యాకువన్ నిగమాంతలక్ష్మణము నిర్దిష్టామతి నిర్మలా శ్రీమాన్ వేంకటనాచార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిసత్తాం సదాహృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం శతారి నామానమహం ప్రపద్యే. ఇప్పుడు తిరువాయిమొళియిలే నాలాం పత్తిలే ఇరండాం తిరువాయిమొళియాగ பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்றி இந்த ஆரம்பிக்கிறதை பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி முதல் பத்திலே, அதாவது நாலாம் பத்திலே முதல் திருவாய் மொழியிலே ஒரு நாயகமாய் என்று ஆரம்பித்து நம்மாழ்வார் இந்த உலக விஷயங்களிலே நமக்கு பற்று இருக்கக்கூடாது, இதில் போக்கியத்துவ புத்தி வரக்கூடாது என்பதற்காக சில உபதேசங்களை சொன்னார். உலகத்திலே நாம் போக விஷயங்களாக நினைத்துக் கொண்டிருப்பவை எல்லாம் நிலையானவை இல்ல, இவை அஸ்திரமானவை, இவை அல்பமானவை என்பது இரண்டு முக்கியமான விஷயம். அஸ்திரமானவை என்றால் நிலையானவை இல்ல, ஏதோ கொஞ்ச காலம் இருக்கும் அவ்வளவுதான். அல்பமானவை என்றால் மிகப்பெரிய ஆனந்தத்தை பார்க்கும் போது இது ஒன்றுமே கிடையாது, அல்பமான ஆனந்தம், இதை அனுபவிக்க முடியாது. நமக்கு போய் நாம் ஒரு இடத்திலே ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்து அதுல ஒரு 5000 ரூபாய் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே காரியத்தை செய்து வேற ஒருத்தருக்கு 10000 வந்துருத்தோம்னா அப்ப நம்ம 5000 நமக்கு ருசிக்காது. அதுபோலதான் பகவத் அனுபவத்தை பார்க்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ருச்சிக்காத விஷயங்கள் இவை என்பதாக அர்த்தம். அதிலே சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கும் போது முதலிலே இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய
ஐஸ்வர்யம் முதலான விஷயங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த லோகத்திலேயே இருக்கக்கூடிய நம்முடைய போக விஷயங்கள், அது மட்டுமல்லாமல் சொர்க்க லோகத்து அனுபவம் முதலிய விஷயம், அது மட்டுமில்லாமல் கைவல்யம் என்று சொல்லப்படக்கூடும் ஆத்மா அனுபவம், இது எல்லாமே தோஷமுடையது. பகவானுடைய அனுபவம், பகவத் அனுபவம் என்பதை வைத்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கைவல்யத்தை பார்க்கும்போது எல்லா போகத்தையும் விட்டுவிட்டு ஆத்மா அனுபவம் தானே அது நிலையானதோ என்று தோணும். ஆனால் அது நிலையானது இல்லை என்பது மட்டுமல்ல, அது மிக நமக்கு ஏற்றதும் அல்ல. அதாவது பகவானுடைய ஞான பகவத் அனுபவம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தை வைத்து பார்க்கும்போது இது ஒன்றுமே கிடையாது. அதனால்தான் வீடு அப்புதே அப்படிங்கிற எம்பெருமானை அடைவதுதான் மோட்சம். இது சிறுக நினைவதோர் பாசமுண்டாம் பின்னும் வீடில்லை மறிகளில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடே. கைவல்ய பற்றியும் புண்ணியபாவங்களையும் விடவில்லையானால் வீடு இல்லை. வீடே அப்படிங்கிறது தனியான வாக்கியம். வீடு என்பது மோட்சம் என்பது பகவத் அனுபவம் தான் என்பதாக அர்த்தம். ஆக சம்சாரத்தில் இருக்கும்போது மோட்சம் கிடையாது. ஏன் கேட்டா இங்க பிடிச்சது பந்தம் அப்படின்னு பெயர் இருக்கு. மேல இந்த பந்தத்தை விட்டுட்டோமானா கைவல்யத்தில் போனா மோட்சமா அப்படின்னா அதுவும் மோட்சம் கிடையாது என்பதா. அது மோட்சம்னு சில பேர் சொல்றான். குறுகமிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட இருகள் இறப்பு என்னும் ஞானிக்கும். சில ஞானிகள் ஞானயோகம் செய்பவர்கள் இதை எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். சம்சாரத்திலே இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய போகங்கள், ஐஸ்வர்யம் முதலான போகங்கள் எல்லாவற்றையும் விட்டுடுறான். விட்டுட்டு ஆத்மானுபவம் இருக்கையோ அதுதான் மோட்சம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனால் பின்னுவோர் பாசம் உண்டாம், சிறுக நினைவதோர் பாசம் உண்டாம், அவர்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்திலே பற்று இருக்கு. ஏனால் மறுகளில் ஈசனை பற்றி விடாவிடில், எம்பெருமானை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே, அதனால் அவர்களுக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு. வீடு அப்படியே வீடுங்கிறது மோட்சம் என்பது பகவத் அனுபவம் தானே என்பதாக ஆழ்வார் அருள் செய்தார். ஆக எம்பெருமானே பரம போக்கியனானவன் என்று போக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய இந்த பத்தினை, இப்படி பிற விஷயங்களிலே வைராக்கியத்தை பிறக்க வைத்து எம்பெருமான் போக்கியன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாசுரத்திலே அந்த 11 பாசுரங்களிலே ஆழ்வார் அருள் செய்தார். இதில் கூட ஒன்னொன்னிலுமே எம்பெருமானுடைய குணங்களையும் ஆழ்வார் அருள் செய்தபடியால் அதை வைத்து சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியிலே சாதித்த விஷயங்களையும் நாம் பார்த்தோம். ஒருநாயகமாய் என்கிற திருவாய்மொழியானது நமக்கான உபதேசமாக அற்புதமாக அமைந்தது. இப்பொழுது இந்த பாலனா எழுளகுண்டு என்று ஆரம்பித்து சுவாமி நம்மாழ்வார் தன் அனுபவத்தை மறுபடியும் பேசுகிறார். ஆழ்வாரை பற்றி பார்க்கும்போது திருவாய் மொழியில சில சமயம் தன் அனுபவத்தை பேசுவார், சில சமயம் நமக்காக உபதேசங்களை செய்வார். முதலிலே ஆரம்பிக்கும் போது துயரடு சுடரடி தொழுதெழு என் மனனே என்று தன் மனதுக்கு சொல்லிக் கொண்டார். ஆக தன்னுடைய அனுபவம் ஆரம்பம். தாம் அனுபவிக்க தொடங்கின ஆழ்வார் அடுத்த திருவாய் மொழியிலே வரும்போது வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானிடை வீடு செய்வினே என்று நமக்காக உபதேசம் பண்ணுகிறார். தாம் அனுபவித்தால் போராது என்று கரை புரண்ட ஒரு கருணையினாலே நமக்கும் உபதேசம் பண்ணி நம்மையும் திருத்தி நம்மோடு சேர்த்து அனுபவிக்க வேண்டும் எம்பெருமானை என்பதாக ஆழ்வாருடைய அந்த ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசையினாலேயே சுவா அனுபவத்தையும் பர உபதேசத்தையும் மாற்றி மாற்றி திருவாய் மொழியிலே ஆழ்வார் அருள் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ரீதியிலே இங்கே எம்பெருமானே பரமபோக்கியன் என்று தீர்மானம் செய்த ஆழ்வார் இந்த எம்பெருமானை தாம் ஒருவராக அனுபவிப்பதை விட எல்லாருமாக சேர்த்து எம்பெருமானை அனுபவித்தால் ஆனந்தமாக இருக்குமே என்பதற்காக நம்மையும் கூட்டிக் கொள்ள பார்த்தார்.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மனுஷர்கள் எல்லாம் எம்பெருமானை பற்றிய சிந்தையே இல்லாமல் வேறு வேறு விஷயங்களிலே பரம்போகங்களாக நினைத்துக் கொண்டு அங்கே அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக அந்தந்த விஷயங்களில் உள்ள தோஷங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி இவை அல்பமானவை, இவை அஸ்திரமானவை, உள்ளே இருக்கக்கூடியதை விட்டுவிட்டு மேலே இருக்கக்கூடியது ஏதோ பெரிய விஷயங்களை எல்லாம் பெரியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. சாக்லேட் கவர்ல சின்ன குழந்தைகள் பார்த்தா சில சமயம் உள்ள இருக்கிற சாக்லேட்டை விட்டுடும், வெளியே இருக்கிற கவர் போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கும், என்ன பலபலன் இருக்கு இல்லையா, அதை போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்குள்ளையும் எம்பெருமான் இருக்கான், அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். அந்த வஸ்துவை அனுபவிக்கும் போது தத் விசிஷ்டனான எம்பெருமானை நாம் அனுபவிக்க வேண்டும், அந்த வஸ்துவோடு கூடிய பெருமானை அனுபவிக்க வேண்டும். மேலே வஸ்துவை மாத்திரம் பார்த்தால் அது தோஷமாகவே இருக்கும் என்பதாக நமக்காக உபதேசம் பண்ணி எம்பெருமானே ஆச்சரியமான பரம போக்கியமானவன் என்பதாக போன திருவாய்மொழியிலே சொன்னார். இங்கே அந்த உபதேசத்தை விட்டுவிட்டு மறுபடியும் ஸ்வ அனுபவம் ஆரம்பிக்கிறார். ஏன் என்றால் இப்படி எல்லாரையும் திருத்திக் கொண்டு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று பார்த்தால் அது நடக்கவில்லை. எல்லாருக்கும் உபதேசம் செய்தார், உடனே எல்லாருமாக ஓடிவர, உடனே எம்பெருமானும் தன்னுடைய சேவையை காண்பிக்க எல்லாரோடையும் சேர்ந்திருந்து எம்பெருமானை ஆனந்தமாக அனுபவித்தார் அப்படின்னு கதை வரணும். ஆனால் இப்படி நடக்கலையே, இவர்களும் வரவில்லை, எம்பெருமானும் வரவில்லை. எம்பெருமானும் தன்னுடைய ரூபத்தை எல்லாம் முழுவதுமாக காட்டி ஆழ்வாருக்கு பரம ஆனந்த அனுபவத்தை கொடுத்தாரா என்றால் அதுவும் இல்லை. ஏனால் அது மோட்ச அனுபவத்திலே கிடைக்கும். இப்பொழுது என்ன அப்படின்னா, பெருமாள் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கேன் ஆழ்வாரை, இவர் திருவாய்மொழி பாடுற வரைக்குமாவது விட்டு வைப்பார், இவர் இந்த லோகத்திலே இருந்து இவர் அனுபவிக்க வேண்டும், அவர் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு, அதாவது பகவத் அனுபவங்கிறது ஆழ்வாருக்கு இங்க இருக்கக்கூடிய பகவத் அனுபவங்கிறதும் ஆச்சரியமானது. மோட்சத்தில் இருக்க பகவத் அனுபவம் மாத்திரம் இல்லை, இங்கே நல்ல அனுபவம் இருக்கு, இங்கே தெரிந்தார்க்கு இழுக்குத்திரன் ஆழ்வார் சொல்றார். அதனால பெருமாள் அதை பார்த்த இங்கேயும் ஒன்றும் குறவில்லை உமக்கு, இந்த அனுபவம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ திருவாயூர் உபதேசம் பண்ணிட்டு வரணும். அதுக்காக எம்பெருமானும் கொஞ்சம் விளம்பிக்கிறார். ஆனால் ஆழ்வாருக்கு என்ன கேட்டா, இந்த சம்சார பந்தத்தை விட்டுட்டு எம்பெருமான் அனுபவிக்க, சகல பாகவத சமிருத்தியோடு கூட எம்பெருமான் அனுபவிக்க, அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படிங்கிறார். பின்னாடி அந்தமில் பேரின்பமா இருக்கணும், செய்தி கொண்ட அனுபவம் அதுல வந்து அடியரோடு இருக்கணும், இந்த பகவத் சம்ஸ்லேஷம் கிடைக்கணும், அந்த சம்ஸ்லேஷன்னா சம்பந்தம், அந்த சம்பந்தம் ஒரு குறவில்லாமல் கிடைக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்கலன்னா இவர் திடீர்னு அழ ஆரம்பிச்சிடும், எனக்கு இது கிடைக்கலையே அப்படிங்கிறதாக அழ ஆரம்பிச்சிடும். அதை அழ ஆரம்பிக்கும் போது நாயிகா பாவத்திலே ரொம்ப உச்ச நிலையிலே இருந்து கொண்டு ஒரு நாயகனை பிரிந்த நாயகியை படும் கஷ்டமெல்லாம் தான் பட்டு ஆழ்வார் அனுபவிப்பதாக பாசுரங்கள் வரும். அந்த நாயிகா பாவத்திலும் பல விதங்கள் உண்டு. இப்பொழுது நாம் பார்க்க போவது தாய் பாசுரம். ஒரு தாயாரானவர் தம்முடைய திருமகளார், அவர் எம்பெருமானை ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவள் படுகிற வார்த்தையெல்லாம் இந்த தாய் சொல்லுகிறார். யாரிடம் சொல்லுகிறார்? தம்முடைய தோழிகளிடம், தம்மை சேர்ந்தவர்களிடம் சொல்லுகிறார், அல்லது எம்பெருமானிடமே சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லி இவள் இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது வழி பிறக்க வேண்டாமா என்பதாக ஒரு பெண்ணானவள் கஷ்டப்பட்டால் தாய்க்கு தானே மிகுந்த சோகம் இருக்கும். அதனாலே தன்னுடைய பெண்ணுடைய கஷ்டத்தை நினைத்து தாயாரானவர் படும் பாடு, படும் சோகம், அதை தாயார் முகத்தினாலே, தாயார் தாயார் நான் சொல்றேன், திருத்தாயார்னு சொல்லணும், அந்த திருத்தாயார் முகத்தினாலேயே இங்கே அபுரங்கள் அருளி செய்வதாக இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இதுல நங்கநீர் அப்படின்னு நடுவுல வரும், அதனால சில பெண்களிடம் தாயார் இந்த பாத்திரங்களை அருளி செய்கிறார் என்பதாக சொல்வது வழக்கம். பாலனாய் ஏழுலகுண்டு வருகின்றேன், ஆளினை அன்னவசம் செய்யும் அண்ணலார், தாளினை மேலனி தன்னந்துழா என்றே நாம் ஆளுமாள் வல்வினையேன் மடவல்லியே. இதோ என்னுடைய பெண்ணானவள் கண்ணனுடைய திருத்துழாயை ஆசைப்படுகிறார். அதுவும் இந்த கண்ணனுடைய திருத்துழாயை அல்ல, அன்று ஒரு நாள் சிறு பாலனாக இன்று
ஆலேலையிலே ஏழு உலகத்தையும் சிறிதும் ஆயாசமின்றி உண்டு ஒரு ஆலிலையிலே சயனித்து கண் வளர் கருளின என்னுடைய சுவாமியான எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய குளிர்ச்சியான தன்னந்தூழாய் திருத்துழாய் வேணும் என்று அதிலேயே ஆசைப்பட்டு நிற்கிறாள். ஆகா, நான் என்ன செய்வேன்? என்னுடைய பாபம்தான் காரணம் இவள் இப்படி கஷ்டப்படுவதெல்லாம். இந்த வஸ்து கிடைக்காது என்று தெரிந்தும் அந்த வஸ்து மேலே ஆசைப்பட்டு மிகவும் மனப்பேரணை இருக்கிறாள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்று இவளுடைய கஷ்டத்தை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய பாபமாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இங்கே வல்வினை ஏன் அப்படின்னு தன்னை பத்தி இந்த தாயார் சொல்றார். ரொம்ப புதிய பாபங்களை எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், என்ன அப்படிங்கிறத பெண்ணுக்கு வேண்டியது செய்து கொடுக்க முடியல, நான் எதை செய்து கொடுக்கிறேன்னோ அதை ஆசைப்படலை. அவன் எம்பெருமானுடைய திருத்துழாய், அதுவும் ஆளிலே மேல் பள்ளி கொண்ட எம்பெருமானுடைய திருத்துழாய் தான் வேணும் அவளுக்கு. எம்பெருமானுடைய திருத்துழாய் தான் வேணும், இந்த கோயில் இருக்கு எம்பெருமானுடைய திருத்துழாய் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னா அது கிடையாது. வடபத்திரசாலியாக திரு ஆளிலே துணிந்தவனுடைய திருத்துழாய் வேணும். அது எப்படி கிடைக்கும்? இப்போ சிருஷ்டி காலம் தானே, பிரளய காலமோ, அதாவது சிருஷ்டி மத்தியில நடக்கிற காலம் இது. அதுவோ முதல்ல ஆதி காலத்துல சிருஷ்டி மத்தியிலே இருப்பவர்களுக்கு பிரளயத்துல ஆலையிலேயே பகவான் கண்ணன் இருந்தான். பிரளய காலம் அது, பிரளய காலத்துல நாமளும் கிடையாது, அப்புறம் நாம வந்தப்பறம் அந்த பகவான் கிடையாது. இப்போ அப்போ அந்த திருத்துறை தான் வேணும் இப்படி ஆசைப்படுவாள். அது நடக்குமா அப்படின்னா அது நடக்காதேங்கிறது தெரிஞ்சுதான் இதை போய் ஆசைப்படுகிறாளே, இது சாத்தியம் இல்லையே என்பதாகத்தான் தாயார் தன்னை நொந்து கொள்கிறார். இது கூட தெரியலையே இவளுக்கு. வல்வினையேன் மடவல்லியே, என்னுடைய பெண் மடவல்லி, வல்லின்னா கொடியின் அர்த்தம், கொடி போல் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். மடவல்லி அப்படின்னா மடமை புரிஞ்சிய கொடி போல் இருப்பவள். தெரியாது, இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் ஆசைப்படுவதற்குள்ளு அதுதான் மடமை. எதில் ஆசைப்படலாம் தெரியாமல் ஆசைப்படுவதற்குள்ளு அது மடமை. ஆனா அவன் என்ன நினைக்கிறானா, எந்தெருமானாலும் முடியுங்கிறான், அவனாலும் முடியாத காரியம் எதுவும் கிடையாது. அவன் அகிரித கடனா சக்தனான பார்த்தீங்கன்னா ஆளில்லையுமோ எப்படி படுத்துட்டு இருந்தான், பிரளய காலத்துல எல்லாம் போனப்புறம் அவன் மாத்திரம் எப்படி ஆளில் இருந்தான், எப்போ எல்லாரும் போனப்புறமும் ஆளில்லையில படுத்துட்டு இருக்க எந்தெருமானாலும் முடியுமோ அப்ப இதுவும் முடியும். அப்ப எனக்கு அந்த தன்னம் தொழாயை கொடுப்பது இருக்கு இல்லையா, அதுவும் முடியாதுங்கிறது கிடையாது. அவன் மனசு வச்சான் சர்வஸ்வாமியான பதினாலே தன்னுடைய அபிமானத்தோடு கூட அவன் இங்கே வந்து எனக்கு எதையும் கொடுக்கலாம் என்று நினைத்தால் கொடுக்கலாம், அதனால வெறும்னா வந்து கொடுக்கட்டுவேன் அப்படின்னு நினைச்சிருந்தான். ஏன்னு கேட்டா இந்த குழந்தை எதைதான் பண்ணல, கிருஷ்ணாவதாரத்துல சாந்திபிதி மகிழ்ச்சிக்காக அவருடைய புத்திரனை வீட்டு கொண்டு வந்தவர். இவன் புத்திரன் யமலோகத்துக்கு போயிட்டான், சமுத்திரத்துல போய் ஒங்கி போய் அங்கிருந்து யமலோகத்துக்கு போயிட்டான் அந்த குழந்தை. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யமலோகத்துக்கு போய் சமுத்திரத்துக்கு போய் பார்த்து யமலோகம் போயிருக்கான்னு தெரிஞ்சு யமலோகத்துக்கு போய் அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்து சாந்திவீர் மகிழ்ச்சிக்கு கொண்டு வந்து கொடுத்த பகவான் இவன். அதனால அவனால முடியாது என்பதே கிடையாது. அதனால இவள் ஆசைப்படுறது அந்த திருத்துழாய் மேலே ஆசைப்படுவது எந்த குறைவும் இல்லை என்பதாக அவள் நினைக்கிறாள். ஆனால் தாயாரானவள் தன்னாலே சாதிக்க முடியாதபடினாலேயே இப்படி நொந்து கொள்கிறாள், தன்னைத்தானே நொந்து கொள்கிறாள். வல்வினையேன் மடவல்லியே, கொடிய பாபங்களையுடைய என்னுடைய கொடி போன்ற பெண்ணான் அவள் மடப்பம் உடையவளாக மடப்பண்ண மடமை உடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணாள்னா அன்னைக்கு ஒரு நாள் பாலனாய் ஏழுல உண்டு பதிவின்றி ஆசைப்படுறான். மாலும் ஆள், மாலும்னா ஆசைப்படுகிறேன், மாலும் ஆள், ஆள்னா அர்த்தம் கிடையாது, மாலும் ஆசைப்படுகிறாள். குழந்தை முன்னாடி பாலனா ஏழு கொண்டு கருவின்றி, அன்னைக்கு ஒரு நாள் சர்வலோகத்தையும் சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய திருவயிற்றில் வைத்துக் கொண்டு போறவன எல்லாத்தையும் சாட்டாங்கிறது கட்டும், அது குழந்தையா இருந்து சாட்டா போறோம், அதை வேடிக்கைங்கிற ஆழ்வார் விஸ்வரூபம் மாதிரி பெருசா ஒரு ரூபம் எடுத்து இந்த லோகம் எத்தனை பெருசோ அதை காட்டிலும் பெருசாக ஒரு வாயை வச்சுட்டு அந்த திருவாய்க்குள்ளே லோகத்தை மொத்தத்தையும் ஒழுங்கினான் அப்படின்னா அது ஒரு விதம் நமக்கு புரியும். ஆனால் சின்ன குழந்தையாக இருந்து கொண்டு இந்த லோகத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள முழுங்கிறான் அப்படின்னா அது எதனால,
இது என்ன விடுத கிடமா சக்தி, இப்படி கூட இருக்குமா அப்படின்னா, குழந்தை என்ன குழந்தை இருக்கும் சின்ன குழந்தை, அந்த கையில எது அட்டுக்கோ அது ஒரு வாயில போடுது. சின்ன பிறந்த குழந்தை கொஞ்சம் மாசம் ஆச்சுன்னா கையில ஏதாவது ஒண்ணு கிடைச்சா பற்றி எடுத்து, அது என்ன ஏது வேண்டியதா வேண்டாததா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வாயில போட்டுக்கிறானா, சின்ன பாலனாய் சின்ன குழந்தையாக பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வாயில போட்டுக்கிற குழந்தை எல்லாம் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. இது தாங்குமா தாங்காதா, நமக்கு வேணுமா வேண்டாதா அப்படிங்கறதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த குழந்தையும் எல்லாம் தெரியாத குழந்தை மாதிரியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற. பாலனாய் ஏழுலகுண்டு ஏழு லோகத்தையும் சாப்பிடும், அதான் பிள்ளை நீங்க சாதிக்கிறார். எம்பெருமான் ஒரு பிள்ளையாய் பிள்ளைத்தனத்தாலே முன்பு காணப்படுகிற இந்த ஏழுலகங்களையும் உண்டு. ஒரு பிள்ளையா இருந்து அந்த பிள்ளைத்தனத்தாலே இது சாப்பிடறான். கையில ஒரு குழந்தை எப்படி கையில கிடைச்சது வாயில போட்டுக்கும், அப்படி இதுவும் கையில பக்கத்துல இருக்கிறது பக்கத்தையும் வாயில போட்டுக்கிறது ஒரு பிள்ளை தரத்தாலே அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுகிறான். ஏழுலகுண்டு பரிவின்றி பால சுபாவத்தினாலே இந்த ஏழுலகத்தையும் சாப்பிட்டு அதனால ஒரு தோஷமும் இல்லை, பக்கத்தையும் சாப்பிட்டா ஏதாவது தோஷம் வரணும் இல்லையோ. அத்தால் ஒரு அனிஷ்ட கந்தமும் இன்றியே ஆளிலேயே கண்வளந்தொருளின் அப்போது அவன் திருவடிகளிலே அணிந்த திருத்துணாயை இக்காலத்திலே பெற வேண்டும் என்று ஆசைப்படான் என்றாள். இப்படி சர்வசக்தியான எம்பெருமான் தன்னாலும் சம்பாதிக்க ஒண்ணாத ஒன்றை இவள் ஆசைப்படுகிறது, என்னுடைய பாபம் இதே என்று இவளுடைய திருத்தாயார் அலற்றுகிறாள் அப்படின்னு பிள்ளாருடைய சிசுத்திய ரொம்ப ரகமான சுட்டி. எம்பெருமான் அந்த காலத்திலே அணிந்த தன்னந்துழாயை இந்த காலத்தில் வேணுங்கிறாளாம். அது என்ன கேட்டா, இப்படி சர்வசக்தியான எம்பெருமான் தன்னாலும் சம்பாதிக்க ஒண்ணாத, அவனா அந்த காலம் முடிஞ்சு போச்சேன், எம்பெருமானாலும் கொடுக்க முடியாத உன்னை ஆசைப்படுறாரே, நான் என்ன பண்ணுவேன் தாயார் தன்னுடைய பாபமா சொல்றான். பாலனா ஏழு குண்டு பரிவின்றி, அதனாலே எந்த விட தோஷமும் இல்லை. ஏழு லோகத்தையும் சாத்தா ஒரு தோஷம் வர முடியும், கண்ணன் மன்ன சாத்தான் அப்படின்னா சின்ன வயசுல குழந்தைகள்லாம் போய் சொல்லிட்டு கண்ணன் மண்ணை சாப்பிட்டுட்டான், குழந்தை மண்ணை சாத்தா இவ்வளவு கஷ்டம், குழந்தை மண்ணை சாத்தா அது இதே வெளியில எடுத்துருவா இல்லையோ அம்மாலாம், அதுக்காக தான் யசோதை அம்மா ஓடுறான், இந்த கண்ணா மண்ணை சாட்டியானா இல்லைங்கிறான் அவன். ஆனா வாயத்திறந்தா லோகம் மொத்தம் இருக்கு உள்ளுக்குள்ள. அப்போ குழந்தைக்கு ஒரு மண்ணை சாட்டா கூட ஒத்துக்காரு. அவர் அழகா சொல்ற அந்த மண்ணு கொள்ளு அது என்னன்னா வெளியில வரணுங்கிறதுக்காக தான் வெண்ணெய் குடுத்தாலாம், நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு இன்னைக்கு அப்படின்னாலாம், நிச்சய சாட்டா மாதிரி போறாது நிறைய வெண்ணெயை சாப்பிட்டுனா இதுக்குதான் மண்ணை சாட்டே நானா. அந்த மாதிரி நிறைய மண்ணு சாத்தா அந்த குழந்தைக்கு ஒண்ணுமா, இந்த குழந்தைக்கு என்ன போதும், இது ஒண்ணும் கிடையாது. பாலனா எழுதகுண்டு பரியின்றி ஆள் இல்லை ஒரு சின்ன ஆழமரத்தினிலே அன்னவசம் செய்யும் அப்படின்னா நித்திரை கொள்ளும் என்பதாக அர்த்தம். அன்னவசம்னா அன்னத்தையும் வசம் செய்யும், பார்த்த சாப்பாடு இருக்கோ அதை நம்ம வசமாக்கணும் ஜெரிக்கணும். அதுக்காக குழந்தைகளுக்கெல்லாம் இதா பால சுபாவம், குழந்தைகளுக்கெல்லாம் சாத்தா ஆகாரம் இருக்கோ அது தூக்கத்தினாலே அது ஜெரிக்கும். நம்ம பெரியவாளுக்கெல்லாம் சாப்பிட்ட ஆகாரம் இருக்கோ இல்லையோ அது மிஷின்தான் தான் செய்யும், தூக்கத்துல ரொம்ப ஜெயிக்காது. அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா பால் இருக்கோ இல்லையோ பால் வந்து தூக்கத்தினாலே ஜெயிக்கும், தயிர் சாதம் முதலானதெல்லாம் தூக்கத்தினாலே ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது, தூக்கத்தினாலும் ஓரளவு ஜெயிக்கும். அதாவது ராத்திரி வேலையில நிறைய சாப்பிடக்கூடாதுங்களா, ராத்திரி வேலையில ஓரளவு தான் ஜெயிக்கும், ராத்திரி வேலையில வயிறு நிறைய சாப்பிட்டோம் நான் காத்தாலது அப்படியே தான் இருக்கும் துணு இருக்கும், காத்தால சாப்பிட்டாலும் பரவாயில்ல நம்ம ஓடி ஆடி செய்யறதுனால மொத்தமும் சரியாது. அதனால பாம்பு தேசியம் என்ன சொன்னார், கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகளும் ஒரு விஷயம் சொல்லிடுறார், ராத்திரி வெளில ஆகாரம் அரை வயிறு சாப்பிடுவோம், அவர் அரை வயிறு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நிறைய அந்த காத்து போறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னா அது மெதுவாக தானாக இருக்கும். ராத்திரி வேலையில வெயிலும் கிடையாது இல்லையா, அதனால அந்த ஜீரணம்ங்கிறது குறையும், உள்ள இருக்கிற சூடும் குறையும், வெளியில் இருக்கிற சூடு குறையிறது, பிரவிற்த்தி குறையிறது, அதுக்கேற்ற மாதிரி ஜீரணங்கிறது குறையும், பகல்ல ஜீரணங்கிறது அதிகமாகும். ஆனால் குழந்தைகளுக்கு ஆகாரமே பால் தான், பால்ங்கிறது தூக்கத்தினாலே செய்யும், அது சாதம் மாதிரி கிடையாது. இந்த முளைப்பால் அரா கண்டாய் உறங்காவிடில் இந்த நெல் மண்ணிய மாமதி விரைந்து ஓடிவா அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம் இருக்கு. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத பெரியாழ்வார் தானே சொல்லணும், பெரியாழ்வார் தான் கிருஷ்ணன் வளர்த்திருக்கார். அவன் யசோதி அம்மா வந்து குழந்தைய தாளாட்டா தூங்க பண்றான், இல்ல இந்த சந்திரனை கூப்பிடுறான் சீக்கிரம் வா இந்த குழந்தை தூங்கணும்,
தூங்காட்டா என்ன கேட்டா, உண்ட முளைப்பான் அராகண்டா. தூங்காட்டா சாப்பிட்ட சாப்பிட்ட பால் ஜெரிக்காதே, பால் தாய்ப்பால் ஜெரிக்கணும்னா தூங்கினாதான் ஜெரிக்கும். அதனால குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பாலை கொடுத்துட்டு தூங்க பண்ணும், அப்புறம் எழுப்பி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி விளையாட்டை காமிச்சுட்டு மறுபடியும் பாலை கொடுத்து தூங்க பண்ணுவோம். இந்த பாலை சாப்பிட்டு சாப்பிட்டு குழந்தை தூங்கிட்டுனா அந்த பால் மருந்து ஜெரிக்கும். இப்படி அதனுடைய ஆகாரத்தினுடைய இது. அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ராத்திரி வேளையில பால் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடக்கூடாது. பகல்ல தயிர் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா பால்ங்கிறது தூக்கத்தினால ஜெரிக்கும். ராத்திரோ தத்யன்ன புக்திஷ்ட ஆயுகு க்ஷீணம் தினே தினே. ராத்திரியில் நல்லா தயிர் சாதம் தத்யனும், நிறைய கட்டியா தயிர் போட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆயுள் குறைஞ்சி உடம்புக்கு. ஆயுகு க்ஷீணம் தினே தினே அது உடம்புக்கு நல்லதில்லை, அது ஜெரிக்காது அப்படின்னா. ராத்திரோ க்ஷீரான்ன புக்திஷ்ட, ராத்திரியில பால் சாப்பிட்டோம்னா அது ஜெரிக்கும் அப்படிங்கிறதுக்காக பொதுவா ஒரு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கான். ராத்திரியில தயிர் சாப்பிடக்கூடாது, பகல்ல பால் சாப்பிடக்கூடாது, மோர் பரவாயில்லைன்னு சொல்லுவான். ஏன்னா தயிர் வந்து ஜெயிக்காது, மோருங்கிறது நிறைய ஜலம் சேர்த்துறப்படினால நல்லா நீர் நிறைய ஜலம் சேர்த்து நல்லா மோர் ஆக்கிட்டோன்னா அப்ப ராத்திரிலையும் பெரிய பிரச்சனையா இருக்காது. தயிர்ங்கிறது அதுவும் அந்த காலத்து தயிர்லாம் ரொம்ப கெட்டியா இருக்க முடியும். அதெல்லாம் இப்போ கிராமங்கள்லாம் சில தயிர்லாம் கிடைக்கும், எதுவும் மாற்று தயிர்லாம் அழகா சொல்றாரு. மாசிஷம் ததி அப்படின்னு வரும் காளிதாசன் ஸ்லோகத்துல, எருவு மாட்டு தயிரை வெட்டிதான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அது, நல்லா வெள்ள விளையல அப்படின்னு இருக்கும், அது சட்னி ஜெரிக்காது. அது அது பகல்ல சாப்பிடுவோம் அப்படி கணக்கு. இந்த குழந்தை இப்போ நம்ம ஆளிலையில இருந்த குழந்தை இருக்கும் இல்லையோ, அது ஆளிலே குழந்தைகள்லாம் ஜெரிக்கணும்னா தூங்கினாதானே ஜெரிக்கும். அதனால ஆளிலை அந்த நிறைய சாப்பிட்றது இல்லையோ, அது சாப்பிட்டது ஜெரிக்கிறதுக்காக ஆளிலை அன்னவசம் செய்யும், அன்னத்தை வசம் செய்யறதுக்காக அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றாரு சில பேர், அன்னம் இவர் அன்னத்தை அன்னமானது இவரை தன் வசமாக்கிறது, அன்னவசமாக ஆகும். ஏன்னு கேட்டா கண்டத்தை சாப்பிட்டு தூங்கினா என்ன ஆகும், அண்ணன் அண்ணன் வந்து நம்மளை கொடுத்து அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்க அழகா சொல்லியிருக்க குல்லான்னு சொல்லும்போது, இந்த அத்தாழ்வோர் அரைத்த கிண்ணமில்லையே ஆளிலேயே கண்மலம் தருணின போது அப்படின்னு பொதுவாக சொல்லி, அதனால சர்வலோகத்தையும் ஜடரத்திலே தரித்தாலும் சிரமாதிகள் இல்லையே அப்படின்னு சாக்ஷா சுவாமி கழிச்சுக்க. மொத்தம் உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்தா வயிற்றுக்குள்ள கொஞ்சம் சாதம் நிறைய போயிட்டாலே ஒரே சமமா இருக்கும், எழுந்து நடக்க முடியாது அப்படின்றது. மொத்தம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஒரு சிரமமாகவும் இல்லை, ஒரு சமமும் இல்லாமல் அன்னத்தை வசமாக்குகை, அதாவது நித்ரை கொண்ணுகை அப்படின்னு அர்த்தம் கழிச்சுக்க சாக்ஷா சுவாமி. ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னலார், அவர் தான் அன்னலா, அவர் இவருக்கெல்லாம் சுவாமி அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் என் பெண் ஆசைப்படுறாள், ஆசைப்பட்டா இந்த தாயாரானவர் தன்னை நின்று கொள்கிறார். இந்த பெண் இப்படி இருக்காளில் பெண்ணை பற்றி மடப்பெண் அப்படிங்கிறார், மடவல்லி அப்படிங்கிறார், என்னுடைய பாபம் அப்படிங்கிறார். ஆனால் யார் ஆசைப்பட்டார் அவனை பற்றி சொல்லச்சா அன்னலார் அப்படி மரியாதையோடு கூட. அண்ணல் மாத்திரம் இல்லை, அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம், சுவாமியார் எங்க சுவாமிகள் அப்படின்னு மரியாதையோடு கூட சொல்றார். ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னலார், அழகா சாய்ச்ச மாமியார் மருமகனிடம் மதிப்புடன் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. என்ன ஆசைப்பட்டபடினால அவர் மருமகனாய் தருள்வர், அதனால அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு கூட இருக்கான். இதுல பொதுவாக எல்லாருக்கும் சுவாமியானா என் சுவாமி, ஆளிலையிலே பெற்றுக் கொள்ளக்கூடியவர் எல்லாருக்கும் சுவாமி தானே, அவனை போய் ஆசைப்படுறாளேன்னு ஒன்று கூட இருக்கு. அந்த பெண்ணுக்கு விஷயம் விஷயம் தெரியல, யார் ஆசைப்படுறதுன்னு தெரியல. ஆளிலையை பொறுத்த இந்த பொண்ணு ஆசைப்படுறான், அவனுடைய திருத்துறாய் போய் ஆசைப்படுறான், அவன் இப்போ இல்லைன்னு தெரியல, அவனை போய் நாம் ஆசைப்படலாமாங்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவன் மேலே இருக்க அவன் அண்ணலா, அவன் சர்வசுவாமியானவன் ஆச்சே, அவன் மேலே ஆசைப்படுறாள். ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னாளார் தாளிலை மேலணி, அவனுடைய திருத்தாளிலே திருவடியிலே மேலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னந்துழாய் என்றே நல்ல குளிர்ச்சி உறிந்திய துத்துவார் அது வேணும் என்று மாலுமால் என்றே மாலுமால் இதுவே வேணும் அப்படிங்கிறாளாம், ஆசைப்படுறாளாம். என்று மாலுமால் சொல்லாமல் என்றே மாலுமால் இருக்க அப்படின்னால்தான் வேற வேண்டாங்கிறார். இப்போ வேற எது வேண்டாம் அப்படின்னா, அந்த ஆளிலை கண்ணருடைய திருத்துழாய் தவிர வேற திருத்துழாய் வேண்டாங்கிறான். அவ்வளோ பரமை காந்தியா இருக்க, வேற ஏதாவது இப்போ ஒரு அவதாரத்துல ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடாதோ
இப்போ கோயில்ல இருக்கக்கூடியது ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துடாதுங்கோ அப்படின்னு ஆளிலையிலே கண்வள் வந்தருள் என்ன போகுது, அவன் திருவடிகளிலே அறிந்த திருத்துழாயை இக்காலத்திலே பெற வேண்டும்ங்கிற அதான் அது எதுக்கு முடிஞ்சு போச்சு இல்லையோ, இப்பவும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு திருவாதம் பிடிக்கிறார் என்று ஆசைப்பட நின்றாள். இப்போ தாயாரானவர் தன்னை நொந்து கொள்ளும்படியாக ஏன்னு கேட்டா ஏ அதான் பிள்ளை அழகா சகிச்சேன், எம்பெருமானாலும் சம்பாதிக்க முடியாத ஒன்று கொடுத்துருக்காரு, ஏதாவது ஒன்னா பெருமாளை கொண்டு வந்து கொடுத்துருவாரு, இப்ப திடீர்னு பெருமாள் கிட்ட போய் அதை கொண்டா அப்படின்னா எப்படி கொடுக்கும், இப்படி எம்பெருமானாலும் சர்வசக்தியான எம்பெருமான் தன்னால் சம்பாதிக்க ஒண்ணாத ஒன்றை இவள் ஆசைப்படுகிறது, என்னுடைய பாப்பம் இனே வல்வினையேன் மடவல்லியே, என்னுடைய மடவல்லி இப்படி ஆசைப்படுகிறாளே என்பதாக சொன்னார். வள்ளிசேர் நுண்ணிடை ஆட்சியர் தம்மொடும் கொல்லமை செய்து புறவை பிணைந்தார் நல்லடி மேலனி நாறு துடா என்றே சொல்லுமாள் சூழ்வினை ஆட்டியேன் பாவையே. நான் தாயாருடைய பாசுரம், நான் என்னை சூழ்ந்திருக்கிற நிறைய பாபங்களை நான் செய்தவள், ஏனென்றால் என்னுடைய பெண் பிள்ளையானவள் எதை ஆசைப்படுகிறாள் தெரியுமா, அன்றைக்கு ஆட்சியரோடு கண்ணன் குறவை கோர்த்த போது மரியாதையெல்லாம் விட்டு மகாதூர்த்தனாய் அவன் குறவை கோத்த போது அவனுடைய நல்ல திருவடி மேலே இருந்திருந்த நல்ல பரிமளமுடைய திருத்துழாயையே இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டிலும் திருத்துழாயை ஆசைப்படுறாள் அப்படின்னா இருக்கு. ஆனால் போன பாட்டிலே குளிர்ச்சி உறிந்திய திருத்துழாயில, இந்த பாட்டிலே நாறு துழாய் அப்படின்னு நல்ல வாசனையுடைய திருத்துழாய் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலையுமே திருத்தாயனுடைய ஒவ்வொரு பெருமையை அழகா சொல்லி அந்த திருத்துழாய் வேணும்னு சொல்றாளா, முதல்ல ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு. அதை வச்சு சுவாமி தேசிகன் அழகா சைத்யாது சௌகந்த பூம்னா ருச்சி ருசிரதையா போஷணாது அபிரூப்பியாது சந்தர்ப்பாது புஷ்பசங்காது மகித துளசிகா மாலையா சங்கதச்ச. இந்த திருத்துழாய்க்கு ஒவ்வொரு பாட்டிலும் என்னென்ன சொல்றாரு அதை வச்சு சுவாமி தேசிகன் சோகத்தை காய்ச்சல. இதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்பெருமான் பரமபோக்கியனானவன், ஏன்னு கேட்டா போக்கியமான வஸ்துக்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து இருக்கு, இவ எம்பெருமானுடைய திருத்துழாய் தான் ஆசைப்படுறான், ஆசைப்படும்படியான குளிர்ச்சி உறுதிய ஆசைப்படும்படியான நல்ல நாற்றம் அதாவது வாசனையுடைய திருத்துழாய். எம்பெருமான் ஆசைப்படுறது மாற்றம் இல்லை, எம்பெருமானை சுற்றி இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே நாம விரும்பும்படியாக ஆசைப்படும்படியாக எல்லாமே இருக்கு, அப்படி பரம போக்கியனானவன் அப்படிங்கிறத இந்த திருவாயு வழியிலே ஆழ்வார் சொல்வதாக இந்த அனுபவம். எம்பெருமான பரம சம்பன்னேக போக்கியம் நிரவிசதஜிதம் கிருஷ்ணமூர்த்தி சடாரிஹி. கிருஷ்ணமூர்த்தி பகவானுடைய திவ்ய மூர்த்தியானது சம்பன்ன அநேக போக்கியம், பலவிதமான போக்கிய வஸ்துக்கள் நிறைந்தது. திருத்துழா என்ன, திரு ஆயுதங்கள் என்ன, ஆச்சரியமான ஆபரணங்கள் என்ன, எல்லாத்தையும் சொல்ல போற அப்படிப்பட்ட திருத்துழாய் தான் நிறைய பாசுரங்கள்ல சொல்ற. எம்பெருமானுக்கே உரியது திருத்துழா என்பதுமே நமக்கே தெரியும், எல்லா புஷ்பங்களை காட்டிலும் சகல சிரேஷ்டமானது. உண்மையில பார்த்தோம்னா திருத்துழாய்ங்கிறது இலை, நல்ல புஷ்பம் இருந்தா கூட இலையே பரம போக்கியமான, இலையே நல்ல வாசனையானது, தீர்க்கமான வாசனை உடையது நாறு துழாய் என்பதா. இப்ப சொல்றார் சூழ்வினை ஆட்டியேன், நான் வந்து சூழ்வினை உடையவன், சூழ்ந்திருக்கக்கூடிய வினை உடையவன், இந்த பாப்பங்களை என்ன அப்படியே சுத்தின்றது எப்பாவது பழம் கொடுக்கணும் நமக்கு எல்லாம் அப்படிதானே சூழ்வினை அப்படின்னு சொல்ற ஆழ்வார் பல இடத்துல. நீ எங்கேயா போயிட்டு வந்தா பரவாயில்ல, மொத்தம் சூழ்ந்திருக்கு, மொத்தம் சூழ்ந்து எப்போ பிடுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி காத்து. அப்படிப்பட்ட சூழ்வினை ஆட்டியேன் நானே சூழ்வினை ஆட்டி, விளையாட்டினா வினையுடையவள் அப்படின்னு, என்னுடைய பாவை என்னுடைய பெண்ணானவள், பாவைனா பெண் அர்த்தம், பாவைனா பொம்மைன்னு அர்த்தம், பொம்மை போன அப்படின்னால பெண்ணு பாவை என்பதே அவள் இதை ஆசைப்படுகிறாள். நாறு துழாய் என்றே சொல்லுமாள், திருத்துழாய் ரொம்ப வாசனையோடு இருக்குமே அதையே திருப்பி திருப்பி சொல்லிடுறாள், எனக்கு அது வேணும் அது வேணும் என்பதால் அதையே ஆசைப்பட்டு அதையே சொல்லி கொண்டிருக்கிறாள். தன்னுடைய சௌந்தரிய
சௌகந்திய சௌகுமாரி ஆதி கல்யாண குண ஆவிஷ்காரத்தாலே திருவாய்ப்பாடியில் பெண் பிள்ளைகளை வாயடித்து தன் திருவடிகளிலே வந்து விழும்படி வசீகரித்து அவர்களோடு திருக்குறவை கோர்த்தருளின பண்துவரை பெருமானுடைய அவ்வழகிய திருவடிகளிலே அணிந்த நாறு துளாயை ஆசைப்படுகிறாள் அப்படின்னு பிள்ளானுடைய சீசுத்தி. இது மொத்தத்தை சேர்த்து ஒரே வாக்கியத்திற்கு நான் அழகா சொல்றேன். இப்படிப்பட்ட எம்பெருமான் அன்னைக்கு குறவை கொடுத்தவன், ராசக்கிரீடா என்பதாக குறவை கொடுத்தவன். வள்ளி சேர் நுண்ணிடை ஆட்சியர் தம்மடும், வள்ளினா கொடி, கொடி போன்ற நுண்ணிடையுடைய ஆட்சியர்கள். கொடி எப்படி ரொம்ப மெலிசாக இருக்குமோ அதுபோல மெலிசான இடையுடைய வெள்ளிய இடையுடைய ஆட்சியரோடு என்பதாகத்தான் அவருடைய சௌந்தரியத்தை சொல்கிறது. அது போன பாட்டில் கூட வல்வினியன் மடவல்லியன் கொடியைத்தான் சொல்ற. பொதுவாக கொடி பெண்களுக்கு உபமானமாக சொல்வதுண்டு. அது கொடி போல் மெல்லியதாக இருக்கிறபடியால் என்பது மாத்திரம் இல்லை, கொடியானது எப்படி படர்ந்து ஒரு கொம்பை பிடித்து நிற்குமோ அதுபோல கண்ணனை பிடித்தே நிற்கக்கூடியவர் இவர். அதனால தான் ஆழ்வார் வல்வினியன் மடவல்லியன் ஆழ்வார் தண்ணியே இப்ப மடவல்லியா சொல்லிக்கிற. அதுனா தண்ணியை நிற்காதே, பூங்குடியானது ஏதோ உன்னை சார்ந்து தானே நிற்கும். அந்த மாதிரி எம்பெருமானை சார்ந்துதான் நிற்பாரே தவிர தனியாக இருக்க முடியாத ஒரு நிலை தன்னுடைய சௌகுமாரியம் முதலானது மாற்றம் இல்லாமல் அந்த நிலையும் ஆழ்வார் சேர்த்து சொல்லுகிறார். கொழும்பு தேடி ஓடும், கொம்பு தேடி ஓடும், குழுந்ததே போன்றதும் மால் தேடி ஓடும் மனம். ஆழ்வாருடைய பாட்டு ஒன்று இருக்கு, கோல் தான் கோல் தேடி ஓடும், கொழும்பு குழுந்ததே போன்றதும் மால் தேடி ஓடும் மனம் என்பதாக ஆழ்வார் சாதிக்கிற. ஒரு பற்று கொம்பு ஒன்று வேணும், இல்லாவிட்டால் எங்களால் நிற்க முடியாது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை சொல்லச்ச விருட்சம் அப்படின்னு சொல்றது, ஏன்னா அந்த விருட்சத்தை பற்றி இந்த கொஞ்சம் ஹரிச்சந்தன ஆண்டாளை பற்றி சொல்ற சுவாமி தேசிகன். ஸ்ரீ விஷ்ணு ஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாம்யாம் போதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி, ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அப்படின்னு பெரியாழ்வார். அவர் அவருடைய குளம் ஒரு தோட்டம், இல்லை விஸ்வஜித்தா ஒரு தோட்டம் வச்சிருக்கோம், அந்த தோட்டத்தில் ஒரு கொடி ஒன்று வந்துதான் முளைச்சி வந்துதான். விஸ்வஜித்தருடைய குளம்ங்கிற தோட்டத்தில் ஒரு கொடி ஒன்று முளைச்சி வந்தது, அதுதான் ஆண்டாள். அந்த கொடி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன பக்கத்தில் ஒரு ஹரிச்சந்தன மரம் ஒன்று இருக்கான். ஹரிச்சந்தனம்ங்கிறது சந்தனத்திலே உயர்ந்த வகை. இன்னொருத்தர் ஹரியே சந்தனம், ஹரியான பகவானே சந்தனம். ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் அந்த சந்தனமாக பிடிச்சிட்டு அந்த கொடி மேலே பறந்து மேல வருதான் அப்படின்னு ஆண்டாளை பத்தி அந்த கொடியாக குலநந்தன கல்பவல்லி கல்பவல்லி கொடியாக அழகாக சொல்லுகிற. அந்த பாவம் தான் இங்க முக்கியம், இங்கேயும் அதுதான். இங்க வந்து ஆயர்களை பற்றி சொல்லும்போது வள்ளிசேர் முன்னடை ஆட்சியர் தம்மரும் அப்படின்னு ஆயர்களை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணனை விட்டு பிரிந்து பொறுக்கால் வர்றார். இன்னைக்குமே குறவை பிறகு குறவை கோத்தான் அப்படின்னா ராத்திரி வேளையில் பகவானுபிதா ராத்திரி சரதோற்குள்ள மல்லிகாக ஈக்ஷரந்தும் மனச்சக்கரே யோகமாயா அம்பாஸ்திதா அப்படின்னு வரும் பாகவதத்துல. ஒரு ராத்திரி வேளையில இந்த ராசக்கிரீடை அப்படிங்கிற நடக்கிறது. ராத்திரி வேளையில ஆத்திரப்படுத்தி நிம்மதியா தூங்க வேண்டியதுதானே எல்லாருக்கும். கண்ணன் வேணுகானம் பண்ணா என்ன, என்ன பண்ணா என்ன, பகல் இல்லாமல் உழைப்பவர்கள் சும்மாத ஆட்சியாக இருந்து தயிர் கிடைந்து அந்த தயிரை கொண்டு போய் ஏதோ விற்றோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த காலத்தில் காரியத்துக்கு ஒன்றும் குறவே கிடையாது. இப்போ மாதிரி மிஷின் தான் ஒன்று கிடையாது. ஓயாமல் பகல் எல்லாம் உழைத்து காரியம் செய்து கொண்டிருப்பவர்கள் ராத்திரி ஆனாலும் கிரக கிருத்தியங்கள்லாம் நிறையா இருக்கும். இப்போ தம்பாட்டுக்கு எல்லாரும் படுத்துருக்க வேண்டியதானே, ஆனால் படுத்துக்க முடியல இவர்களால். அதுவும் பகவானுடைய வேணு தானத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உடனேயே ஓடி போகிறான். அடுத்த க்ஷணம் அவ காரியம் இருந்தால் கூட காரியத்தையும் மறந்துட்டு போகிறான் இவர்கள்லாம். அப்படி இருப்பவர்கள் வள்ளிசேர் நுண்ணிடை. பொதுவாக பார்த்தானா அவருடைய அழகு கொடி போன்ற இடை அப்படின்னு சொல்லுவோம், வெளிதான இடை அப்படின்னு அர்த்தம். வள்ளிசேர் நுண்ணுடை ஆட்சி அரு தம்மடும் கொல்லமை செய்து அந்த ஆட்சியரோடு சேர்ந்தவர் பகவான். ஏன்னா பிள்ளான்னு சொன்ன மாதிரி என்னன்னா தன்னுடைய சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரியாதி கல்யாண குண ஆவிஷ்காரத்தாலே திருவாய்ப்பாடியிலே பெண்களை தன் திருவடியிலே வந்து விழும்படி பண்ணேன். அவர்கள்லாம் தன் திருவடியே வரும்படி இவனுடைய சௌந்தரியம் இவனுடைய சௌகந்தியம் இவனுடைய சௌகுமாரியம்
மிருதுத்தன்மை இல்லாது அவர்களே கொடி மாதிரி இருக்கான். அதுக்கு மேல இருக்கான் அவர்கள் எல்லாம் இவன் காலிலே வந்து விழும்படியாக அவன் இருக்கான். அவர்களெல்லாம் பாவை அப்படின்னு சொன்னாலே இங்க பாவைனா பொம்மைன்னு அர்த்தம். அதாவது கொடி மாதிரி இருக்காள் அவங்கெல்லாம் கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு அங்க போய் நின்றா பொம்மை மாதிரி ஆயிருக்காளாம் அப்படிங்கிற அர்த்தம் ஒண்ணு இங்க சொன்னேன். அழகாக சாதிச்ச வள்ளிசேர் நுண்ணுடைய ஆட்சி அது தன்னோடும் கொல்லமை செய்து கொல்லமை செய்தான். அவர்களோட கொல்லமைதான் சகாத காரியங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் தகாத செயல்களை செய்து என்பதாக இருக்கான். மரியாதை அடைந்த காரியங்களை தூர்த்த கிருத்தியங்களை செய்து அவர்களை எல்லாம் கூட்டு வைத்து அவர்கள் தோளிலே கையிட்டு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அவர்களுடைய திருமுகத்திலே உராக்கி கைகளை கோர்த்து கொண்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் போது பல ஸ்திரீகளும் செய்யும் போது அது புருஷ மரியாதையை தாண்டினதாக இருக்கு, புருஷ வியவஸ்தையை தாண்டியதாக இருக்கு. அதையெல்லாம் கண்ணன் செய்தான். இது எப்படி சரியாகும் அப்படின்னா அது ஈஸ்வர திருப்தியமானபடினாலே சரியாகும், வேற வழி கிடையாது. இது ஏன்னா பகவானானபடினாலே லோகம் மொத்தமும் அவனுக்கு சொந்தமானபடினாலே அவன் வந்து இது செய்தது தப்பாகாது என்கிற ரீதியிலே யாதவார் விஜயத்தில் கூட சுவாமி தேசிய சாதிக்கிறார். ஆனால் கொள்ளவே செய்துன்னா நம்முடைய திருஷ்டினாலே தகாத காரியங்களை செய்து அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வர திருஷ்டியாலே பார்த்தால் அதை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் கிடையாது. அதாவது அவர்கள் பகவானை ஆசைப்பட்டான், இவெல்லாம் மொத்தத்தை விட்டுட்டு தானே போறா. ஒரு விதத்தை பார்த்தான்னா சம்சாரத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு போற மாதிரி போறான் இவர்கள் எல்லாம். இல்லை இங்க இருக்கிற மொத்தத்தையும் விட்டுட்டான், விட்டுட்டு மோட்சத்துக்கு போற மாதிரி கிருஷ்ணன் கிட்ட போறான். தன் நிலைமையை மறந்தார்கள், தடுக்கும் கேட்கல. அவள் தடுக்கிறான், தடுக்கிறவர்கள் தடுக்கிறான், ஆனா கேட்கல. ஏன்னா அவ இங்க இருந்தா தானே கேட்கக்கூடிய நிலையில இவ இல்லை. நீ என்ன தடுக்கிறது, நான் என்ன போறேன் அப்படின்னு ஒரு அடாவடி தனத்தினால போறது இல்லை. அப்படி போனா அது தோஷம். தன் நிலைமை மறந்து இருக்கிறபடினாலே அவ தடுக்கிறதெல்லாம் எதுவுமே அவ காதல் விட அவ காதல் உண்மை ஒருதான் விழுந்து அது கண்ணனுடைய வேணுகாலம் ஒன்றுதான், வேற எதுவுமே இல்லை. அதனால அப்படியெல்லாம் அவர்களை வரவழைத்தவன் அவன் ஆத்மபந்து அப்படிங்கிறபடினாலே அந்த சிவன் பாகவதத்திலேயே வரும். இவர்களெல்லாம் சரீர பந்து, கண்ணன்கிறவன் ஆத்மபந்து, இந்த சரீரத்துக்கு அந்த சரீர பந்து. ஆனால் அவன் ஆத்மாவுக்கு சொந்தக்காரன், இந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் யாருன்னா இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா சொந்தக்காரன் அப்படிங்கிறது ஒரு நாளும் ஆகும், அது ஒரு நாளும் வராது. ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு ஜீவாத்மா சொந்தக்காரன் ஆக முடியாது. ஒரு ஒரு சரீரத்துக்கு ஒரு சரீரம் சொந்தம் கொண்டாடலாம், வேறுனா என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய குழந்தை என்னுடைய பிள்ளைனா ஒரு சரீரத்துக்கு ஒரு சரீரம் அது இதுவாகும் தவிர ஒரு ஆத்மாவுக்கு ஆத்மா ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டானா அந்த பிள்ளையை பின்னாடி சொல்றான் எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டா இவன் சுதந்திரனாயிட்டான். ஆத்மான்னு பார்க்கும்போது ஒரு விதத்துல பார்த்தா ஆத்மான்னு பார்க்கும்போது இவன் அந்த ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சுதான் செய்வான். அதாவது வேதாந்த ரீதியில இல்லாட்டா கூட அவனுக்கு கொஞ்சம் சுவாதந்திரியம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த சரீரம் என்னுடையதுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் என்ன பண்றான், தன் சரீரம் தன்னுடையது, அப்பா அவனுடைய சரீரம் அப்பாவுடையது, எனக்கும் அப்பாவுக்கு என்ன சம்பந்தம் பார்க்கறான். அது சரீரத்தை விட்டு வந்தது தானே, ஆத்மா விட்டு வந்தது இல்லையே, அதனால சம்பந்தம் இல்லைன்னு சண்டை போடுறான். அப்படி வரும் இப்படி பார்த்தா கணவன் மனைவிக்கு கூட சொந்தமும். ஏன்னு கேட்டா நான் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த சண்டை எப்ப தீரும் அப்படின்னு கேட்டானா இந்த ஆத்மாவானது அந்த ஆத்மாவுக்கு சேஷம் அப்படின்னு சாஸ்திரத்துல அது ஒண்ணு இருக்கு. நீ புத்திரன் வந்துட்டியானா பிதாவுக்கு சேஷம், அவர் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு அது புரிஞ்சுதான் வரும். அது புரியாது போது பிரச்சனை. இங்க எப்படின் கேட்டானா அப்படியானா கூட அந்த சரீரத்திட்டு வந்தது தானே புத்திரன் பித்ருத்வம் அப்படின்னா, ஆனா எம்பெருமானுடைய சம்பந்தங்கிறது அப்படி கிடையாது. அவன் பத்தி அப்போ பத்தியாதிபிகி ஆர்த்திதைஹி கிம் அப்படின்னு வரும் பகவதத்துல. அந்த சரீர பந்தவிச்சு வச்சிருந்தா நாங்க இத்தனை நாளா இருந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு துக்கம்தானே கிடைச்சிது. ஆனால் நீ என்ன அப்படின்னு கேட்டானா நீ எங்களுக்கு ஆத்மபந்து, ஆத்மபந்துஹு அப்படின்னே சொல்ற, ஆத்மாவுக்கு நீ பந்துவாச்சு அப்படிங்க. அதனால ஆத்மபந்துவான கிருஷ்ணன் செய்யற கிருத்தியமானபடினாலே இது தோஷம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டா ஆத்மாவுக்கு தானே சரீரம் இல்லை, ஆத்மாவை ஆத்மாவுக்கு சுக்கத்துக்கு தான் அனுபவிக்கிறதுக்கு தான் சரீரம் எல்லாம். அதை அவர்கள் புரிஞ்சின்றபடினால ஆத்மாவை கண்ணன் கிட்ட ஒப்படைச்சபடினால அந்த சரீரமும் அதை தொடர்ந்து போகும் பின்னாடி. அப்ப சரீரத்தான செய்யக்கூடிய கிருத்தியங்கள் எதுவுமே தோஷம் இல்லை அப்படிங்கிறதாக ஆயிரும். ஆக இப்போ இப்போ கொல்லமை செய்து குறவை பிணைந்தவர்
குரவையை போற்றுவார். ராசக்கிரீடை, ராசக்கிரீடில ஒரு ஒரு பெண்ணும் ஒரு கிருஷ்ணனுமாக, ஒரு ஆயுர் குலப்பெண் ஒரு கிருஷ்ணன், ஒரு ஆயுர் குலப்பெண் ஒரு கிருஷ்ணன் என்பதாக அவர்களுக்காக தன்னை கொடுப்பவன் என்பதாக இருக்கும். நல்லடி மேலணி, அவனுடைய நல்ல திருவடியிலே மேலே அணிந்திருக்கக்கூடிய நாறு குடால் வாசனை, நல்லடினா அந்த அழகிய திருவடிகளிலே அணிந்த நாறு குடால், நல்ல ஸ்லாக்கியமான அழகான கொண்டாடத்தக்க அப்படின்னு அர்த்தம். ஸ்லாக்கியமான திருவடியினை அலங்கரித்த பரிமளிக்கிற துளசி என்று சொல்லா நிற்கிறாள் அப்படின்னு. நாறு துடா என்றே சொல்லுமாள் வல்வினையேன் என்று சொல்லுவாள். சூழ்வினையாட்டியேன் பாவையே, சூழ்வினையோடு இருக்கக்கூடிய என்னுடைய பாவையானவள் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதாக சொன்னாள். பாவியல் வேத நன்மாலை பல கொண்டு தேவர்கள் மாமுனிவர் இறைஞ்ச நின்ற சேவடி மேலணி செம்பொன் துடா என்றே கூவுமாள் கோல்வினையாட்டியேன் போதையே. என்னை கொல்லவே தயாராக இருக்கக்கூடிய பாபங்களை உடையவள் நான், என்னுடைய பெண்ணானவள் ஒரு பூ மாலை போன்றவள். அவள் எம்பெருமானுடைய திருத்துறையை ஆசைப்படும் போது எப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருத்துறையை ஆசைப்படுகிறாள் என்றால், எண்ணற்ற வேதங்கள் எல்லாம் அழகான பாசுரங்கள்னாலே, அழகான சுரத்தோடு சேர்ந்த பாதங்கள்னாலே எம்பெருமானை பாடி நிற்க, அந்த வேதங்களை கொண்டு தேவர்களும் மகா முனிவர்களும் எம்பெருமானுடைய திருவடியை தொழுது நிற்க, அந்த திருவடியிலே இருக்கக்கூடிய அழகான திருத்துழாய் வேணும் என்று ஆசைப்படுகிறாளே இவள். தேவர்கள் மாமுனிவர்களாம் பாடுகின்ற காலம் எம்பெருமான் கிட்ட நித்தியமான வேதத்தை சொல்லு, நான் கொரிய வினையா உடையவள் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். சாதுபத விரச்சிதமாய் அதிமங்கலமாய் அசங்கேயமாய் இருந்த வேதங்களாகிற மாலைகளை கொண்டு சதுர்முகாதி தேவர்களும் சனகாதி முனிவர்களும் இறைஞ்சும்படி தன்னை கொடுத்து கொண்டு பார்க்கடல் சேர்ந்த பரமனுடைய அழகிய திருவடிகளிலே அணிந்த செம்பன் துடா என்றே இவள் கூப்பிடா நிற்கும் பிள்ளானுடைய சீசுத்தி. வேதத்தை பத்தி அழகா சொல்றா பாருங்க. பாவியல் வேத நன்மாலை அப்படின்னு பா இயல், பானா நல்ல பாசுரங்கள், நல்ல பாட்டு, பாட்டோடு கூடியது, வேதத்திலே சந்தஸ்தோடு கூட இருக்கக்கூடிய ரிக்குகள் மக்கள் எல்லாம் சந்தஸோட காயத்ரி சந்தஸ் திருப்தி சந்தஸ் அப்படின்னு சொல்லுவதற்கு கணக்கு. அழகான ஒரு அமைப்பில இருந்தா செய்யுள் தானே, வெறுமை வந்து வாக்கியமா சொல்லிட்டு போறது கிடையாது. அப்படி அனுட்டு முதலான சந்தஸ்களே சொல்லப்பட்ட நல்ல வேதம் அது மாத்திரம் இல்ல, சாதுபத விரச்சிதமாய் அதிமங்கலமாய் அசங்கேயமாய். பாவியல் வேதனா நல்ல மங்களமான வார்த்தை, அசங்கேயம்னா அனந்தாவை வேதா ஆஹா அப்படின்னு முடிவில்லாத வார்த்தை. இந்த வார்த்தைகளை கொண்டு தேவர்களும் மாமுனிவர்களும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பாவியல் வேத நன்மாலை அப்படின்னு கொள்ளும் பாவியல் அப்படிங்கிறது சென்று பிள்ளான் என்ன பண்ண, சாது பதவிரச்சி தமாய் அப்படின்னார். நன் அப்படின்னு சொன்னபடினால அதிமங்கலமாய் நல்ல மாலை, வேத மாலைங்கிறது சாதாரணம் இல்லை நல்ல மாலை. நன் மாலை பல கொண்டு அப்படின்றதுல நிறைய அப்படின்னு இருக்கிறதுனால அசங்கே வேதத்தை என்ன பண்ண, அதனால அந்த ஆழ்வார் பி சுத்தில இருக்கிறது அப்படியே அழகா கொண்டு வர. சாது பத விரச்சிதமாய் அதிமங்கலமாய் அசங்கேயமாய் இருந்த வேதங்களாயிர மாலைகளை கொண்டு சதுர்முகா தேவர்கள் மாமுனிவர் இறைஞ்ச அப்படின்னா, தேவர்கள் சாதாரண தேவர்கள், சதுர்முகாதி தேவர்கள் முனிவர்கள், சாதாரண முனிவர்கள், சனகாதி முனிவர்கள், இவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக நின்ற சேவடி அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான், இறைஞ்சும்படி இருக்கக்கூடியவன், இறைஞ்ச நின்ற இறைஞ்சும்படி நின்ற இறைஞ்சும்படி தன்னை கொடுத்து கொண்டு பார்க்கடல் சேர்ந்த பரமனுடைய அவர்கள ஸ்தோத்திரம் பண்ணச்சு எம்பெருமான் திடீர்னு காணாத போயிட்டார் அப்படின்னா, அவர்களுக்காக தன்னை கொடுத்து கொண்டிருக்கான் எங்கே திருப்பார்கடை.
திருப்பாக்கள்ல தனகாதி முனிவர்களும் தேவர்களும் வந்து பாடுற இடம் அதுதானே. சீவை குண்டத்துல இவர்கள்லாம் வர முடியாது, திருப்பாட்கடலே இவர்கள்லாம் வரா. அதனால இங்க திருப்பாட்கடலே பார்க்கடல் சேர்ந்த பரமனுடைய அப்படின்னு பிள்ளான் சேர்த்துக்கிறார். நீங்க பாசுரத்துறேன் மூலத்துல இல்ல, தேவர்கள் மாமியவர் இறைஞ்ச நின்ற அப்படின்னாலே திருப்பார்கடல்ல தான் தேவர்களும் மாமியும் இறைஞ்ச. மனிதர்கள் இறைஞ்ச நின்ற அப்படின்னா திருவேங்கடமலை இறைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா தேவர்கள் மாமியவர் இறைஞ்ச நின்ற, வித்து சூரியர்கள் தோழன் நின்ற அப்படின்னா சீவை குண்டத்திலே அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாமெல்லாம் தோழன் நின்ற அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திசைதேசத்திலே அப்படின்னு சொல்லலாம். தேவர்கள் மாமனிவர் இறைஞ்ச நின்ற அப்படின்னா திருப்பார்கடலே அப்படின்னு சொல்ல இஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா அவர்களுக்காகவே எம்பெருமான் எடுத்த ஒரு அவதாரம் இந்த திருப்பார்கடல் அவதாரம் அப்படிங்கிறது. ஆக தேவர்கள் மாமனிவர் இறைஞ்ச நின்ற சேவடி மேல அணி அப்படிப்பட்ட எம்பெருமானே சிவந்த திருவடி. அந்த சேவடி மேல் அணி அது இருக்கக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய செம்பொன் துழா என்று கூமான், செம்பொன் போலே அழகான என்பதாக இருக்கும். சிவந்த பொன் இப்படி அழகா இருக்கும், அது மாதிரி அழகான திருத்துறாய். இந்த பாசுரத்திலே திருத்த வேண்டிய அழகை சொல்றார். இப்ப பார்த்தோம் முதல் பாசுரத்திலேருந்து, முதல் பாசுரத்திலே குளிர்ச்சியை சொன்னார், இரண்டாவது பாசுரத்திலே நாறு துழாய் என்பதாக மனத்தை சொன்னார், இந்த பாசுரத்திலே அழகை சொல்லுகிறார். அது தேசியனுடைய ஸ்லோகத்திலே வரப்போறது பார்க்க போறோம். சேவடி மேலினி செம்பன் துழா என்றே கூமாள் என்றே கூறி கொண்டிருக்கிறாள். நல்வினை கோள்வினை ஆட்டியேன் கோதையே, கோள்வினை பலமான வினை, நான் விட்டாலும் அது என்ன விடாது, அப்படிப்பட்ட பாபங்களை உடைய என்னுடைய கோதை. கோதைனா மாலை அப்படின்னு அர்த்தம். இங்க பெண்ணை சொல்லும் போது மாலை போன்ற பெண், இந்த பெண்ணை சொல்லும் போது ஒவ்வொரு பாட்டிலும் ஒண்ணு ஒண்ணு சொல்ற, முதல்ல வள்ளியினர், இரண்டாவது பாவையினர், இப்ப கோதை அப்படின்னு சொல்லிருக்க. புஷ்பம் போலே மாலா சதிர்சையான பெண் பிள்ளை என்று அர்த்தம் அப்படின்னர். இவ் மாலை அப்படின்னா எப்படி மாலையானது போக்கியமாக இருக்கோ அது மாதிரி எம்பெருமானுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தத்தையும் நாம இங்கே வச்சிருக்கோம். கோள்வினையாட்டியேன் போதையே, இங்கே சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் எதிரவர்கள் தாற்பரிய ரத்னாவிலே எம்பெருமான் பரம போக்கியன் என்பதை காண்பிப்பதாக சம்பன்ன அநேக போக்கியம் பலவிதமான போக்கிய வஸ்துக்களை உடையவன். அதிலே முதலிலே திருத்துழாய் பற்றி சொல்லக்கூடிய பாசுரங்கள் சைத்யாபி சௌகந்த பூம்னா ருசி ருச்சிரதையா போஷணாதாபிருப்பியாது சந்தர்பாத் புஷ்பசங்காது மகித துளசிகா மாலையா சங்கதஸ்ய சக்ராதீதஸ்ய யோகாது வடதல கிருஷ்ணமூர்த்தியை சடாரியானவர் அதாவது நம்மாழ்வாரானவர் சம்பன்ன அநேக போக்கியம் பலவிதமான போக்கிய வஸ்துக்களை உடையவர். எம்பெருமாண்டிய திருமேனிலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ஒன்னொன்றுமே நமக்கு போக்கியமாக இருக்கின்றன என்பதாக அனுபவிக்கிறார். எம்பெருமான் போக்கியங்கள் இருக்கட்டும், அவன் தரிசித்திருக்கிற திருத்துழாய், அவனுடைய கையில இருக்கக்கூடிய திருவாழ் திருச்செங்கல், அவனுடைய வஸ்திரங்கள், இது எல்லாமே நமக்கு பரம போகமாக இருந்திருக்கு என்பதாக கொண்டு போறேன் சுவாமி தேசி. இதுல சைத்யாத்து முதல் பாசுரத்திலே சைத்யாத்து அப்படின்னு தன்னன் துழாய் அப்படின்னு திருத்துழாண்டிய குளிர்ச்சியை சொன்ன, சௌகந்திய பூம்னா அந்த மனத்தை சொன்ன, ருச்சி ருச்சிரதையா இங்க வந்து ருச்சிரம் ரொம்ப அழகானது என்பதாக, பைம்பொன் துழாய் செம்பன் துழாய் அப்படின்னு இந்த தேவர்கள் பாசுரத்துல செம்பன் துழாய் அப்படின்னு சொன்ன அப்படின்னாலே சொர்ணம் போல, இப்ப சொர்ணத்தை போல சொல்ற எம்பெருமான் திருவடியும் பொன் போல அப்படின்னு சொல்றான். பொன் போல அப்படின்னா சொன்னான்னா அது போல அழகான பிரகனியமான ஆசைப்படும் முடியான இப்பதாக வேதமே இந்த உதாரணத்தை சொல்றது. பொன் போன்றவன் அப்படிங்கிறத ஹிரண்யஸ்ம சிறுகு ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வையேவ சுவர்ணா கால் நகத்தில் இருந்து ஆரம்பிச்சு மொத்தமும் சுவர்ணமா எம்பெருமானுக்கு. இப்ப சுவர்ணம் சுவர்ணம்னா என்ன கேட்டா, மொத்தமும் சுவர்ணம் தங்கம்னா என்ன அர்த்தம் கேட்டா, தங்கம் போலே அத்தனை ரமணீயமானது. தங்கத்துக்கே ஹிரண்யன் பெயர் வந்ததுக்கு காரணமே அதுதான், ஹிதரமணீயம் அப்படி இல்லை நிருத்தத்துல ஹீரண்யம், ஹிதமாயும் இருக்கு ரமணமாயும் இருக்கு. ரமணம்னா பிடிச்சிருக்கு, சிலதெல்லாம் பிடிச்சிருந்தா கூட உடம்பு கெடுதல் கூடாது, ஆனா அப்படி இல்லை ஹிதமாவும் இருக்கு. தங்கங்கிறது தங்கம் எந்த கருதலும் பண்ணாது, யாருக்கையும் எந்த கருதலையும் பண்ணாது, பிரகாசத்தை கொடுக்கும்,
மொத்த விதத்துலயும் நல்லது. வைரத்திலேயான சில இது ஒன்று ரெண்டு தோஷம் உண்டு. அப்புறம் வந்து இரும்பு இரும்பெல்லாம் உடம்பு கெடுதல், இரும்பெல்லாம் போட்டுக்கூடாது அப்படின்னு வேதமே சொல்ல. தஸ்மான் சுவர்ணதும் ஹிரண்யந்தா அரியம், சுவர்ணத்தை தான் தெரிக்கிறோம். இரும்புக்கு துர்வர்ணம் பேர், இதுக்கு சுவர்ணம் பேர், அதை தரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால ஹிதமாயும் இருக்கு ரமணமாயும் அப்படின்னா ஹிரண்யம் அப்படின்னு. அந்த ஹிரண்ய அப்போ எம்பெருமானுடைய திருவிடி இளைஞர்கள் மட்டும் ஹிரண்யம் அப்படின்னு வேதம் சொல்லுவாங்க. ஹிதமாயும் இருக்கு ரமணமாயும் நமக்கு நல்லது, மாத்திரமில்ல போகி ரொம்ப ஆனந்தமானது அப்படின்னு அர்த்தம். அப்படியாக அந்த திருத்துழாய் வந்து இப்போ அதே மாதிரி ஹிரண்யம் போல பைந்து துழாய் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப போக்கியமாக இருக்கு, ரமணீயமா இருக்கு, அழகா இருக்கு என்பதை காமிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, வட்டதல சயனா தர்கனீயாபதானைன்னு கடைசியில காமிக்கிறேன். பண்ற இந்த அழகெல்லாம் இருக்கட்டும், எம்பெருமானுடைய லீலைகள் இருக்கோ அதெல்லாமும் ஒண்ணு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. குஜி கும்படியான லீலை வட்டதல சயனாதி முதல் பாசுரத்திலே ஆளிலை சுயின்றவன் அப்படிங்கிற எம்பெருமான், ஆளிலை சுயின்ற எம்பெருமானுடைய ஒரு லீலை. அந்த லீலையை அனுபவித்ததாக முதல்ல பார்த்தோம். இரண்டாவது ராசக்கிரீடை செய்தவன் எம்பெருமான், இரண்டாவது பாசத்தில் நாம் பார்க்கும்போது ராசக்கிரீடை செய்த எம்பெருமானை பார்த்தோம். மூன்றாவது பாசத்திலே திருப்பார்க்கடலே திருக்கண்வன் கண் வளர்ந்தருளின, தேவர்கள்லாம் சோகம் பண்ண திருப்பார்க்கடலே திருக்கண் வளர்ந்தருளின எம்பெருமானுடைய நம்ம வைபவத்தை பார்த்தோம். இப்படி பார்த்தா எம்பெருமானுடைய அழகை சொல்லும் போதே கூட ஒவ்வொரு பாசத்தில் ஒவ்வொரு வைபவத்தையும் சொல்றார், எம்பெருமானுடைய போக்கியத்தையும் சொல்றார், இந்த பெண்ணினுடைய ஒவ்வொரு நிலையும் சொல்றார், கோதையிலும் பாவையிலும் ஒவ்வொரு நிலையும் சொல்றார். இப்படி பல விஷயங்களையும் நாம் அனுபவிக்கும்படியாக இந்த வாசத்திலே எம்பெருமானை பரம போக்கி சொல்லி எம்பெருமானோட சேர்ந்த திருத்துறையும் பரம போக்கியமாயிருக்கு என்பதாக அனுபவிக்கிறார். நாம பார்த்தோம்னா அந்த எம்பெருமான் எம்பெருமானுடைய திருத்துறை எல்லாத்துக்கும் மேல எம்பெருமானை சேர்ந்த இந்த திருவாய் மொழியுமே நமக்கு பரம போக்கியமாக இருக்கு என்பதாக நாம் அனுபவிக்கும்படி சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். நிரபிஷத் அஜிதம் கிருஷ்ணமூர்த்தி சட்டாரிகி என்பதா ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.